ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் வெள்ளை சுண்டல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் போகிற டைமில் அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருளாக செய்திருக்கேன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை சுண்டல் நைட்டே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேங்க. நீங்கள் அந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் செய்கிற மாதிரி தான் காலையில் தூங்கி ஏஞ்சதும் அந்த வெள்ளை சுண்டலில் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருங்க. மொத்தமாக அந்த வெள்ளை சுண்டல் ஒரு 8 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்தோம்னா குக்கரில் சேர்த்து வேக வைக்கும்போது ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த ஊற வச்சிருந்த வெள்ளை சுண்டலை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கல்லுப்பு வந்து போட்டுருங்க. அப்போ தான் அந்த சுண்டலில் வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுண்டல் பார்த்தீங்கன்னா 5 விசில் வச்சிட்டுனா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். குழந்தைங்களே வந்து எடுத்து சாப்பிட்லாம். இப்போ இந்த வேக வச்ச சுண்டலில் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. 2 கொத்தளவு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் சின்ன வரமிளகாவை ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்கற மாதிரி தான் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நிறைய நேரம் வதக்கவே தேவையில்லைங்க. அதாவது லேசாக கலர் அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். அப்போ தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அங்கங்கே கடிப்படும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு லேசாக வதக்கி எடுத்ததும் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த பச்சை மிளகாய் வந்து 2 2 கீறி போட்டு அது மாதிரி கூட இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்ததும் நம்ம வேக வச்சிருந்த சுண்டல் வந்து தண்ணி வடித்து எடுத்து வச்சிருந்தோம் பாருங்கள், அந்த சுண்டல் வந்து சேர்த்துக்கலாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த சுண்டலில் லேசாக அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த சுண்டலில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ உப்பு எதுவும் பத்தலைனா தூள் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அந்த சுண்டல் வந்து எடுத்து சாப்பிடும்போது உப்பு பத்தாமல் இருந்தால் தூள் உப்பு வந்து சேர்த்துக்குங்க. நம்ம வெங்காயம் வதக்கும் போது தூள் உப்பு வந்து அந்த வெங்காயத்துக்காக சேர்த்தோம்னா இந்த சுண்டல்லையும் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்கும், நிறைய வந்து கக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சுண்டல் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு உப்பு வந்து பத்தலையோ அதுக்கேற்ற மாதிரி தூள் உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதுங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யும்போது கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்து அது மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது விசேஷ நாட்களில் நம்ம வந்து சாமிக்கு பிரசாதமாக வந்து வச்சு கொடுக்கலாம். அப்புறம் வெளியே கோவில்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்காவது ஒரு 10 பேர் 15 பேருக்கெலாம் அந்த வெள்ளை சுண்டல் வந்து இதுமாரி நல்லா தாளிச்சிட்டு டேஸ்ட் வந்து எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து செஞ்சு நம்ம பிரசாதமாக வந்து கொடுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தால் டக்குன்னு ஈவினிங் வந்து நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த சுண்டல் செய்கிறதுக்காக நான் தேங்காய் துருவல் சேர்க்காம தாங்க வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவில் இந்த சுண்டல் வந்து செஞ்சு தரமாக இருந்தால் தேங்காய் துருவல் சேர்க்காம ரெடி பண்ணி கொடுங்க. பெரிய பசங்களாக இருந்தால் அந்த சுண்டல் வந்து கெட்டு போகிற தன்மை வந்து தெரியும். இதே எல்கேஜி ஸ்டூடெண்ட் அப்புறம் 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் பசங்களுக்குலாம் அந்த சுண்டல் வந்து அந்த கெட்டு போன தன்மை வந்து சரியாக தெரியவே தெரியாது. நம்ம வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தோம்னா சொல்லி தான் அனுப்பிவிடுவோம். அதாவது இன்டர்வல் டைம்லையும் மதியம் லஞ்ச் டைம்குள்ளே இந்த சுண்டல் வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில பசங்கள்லாம் அதாவது வேனில் வரும்போது ஸ்நாக்ஸ் டப்பாவில் இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டே வருவாங்க. அப்போ இந்த சுண்டல் வந்து மீதமாயிடுச்சுன்னா தேங்காய் துருவல் சேர்த்து இந்த சுண்டல் வந்து ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அதை நம்ம பசங்க வந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஃபுட் பாய்சன் வந்து ஆயிரும், வயிறு வலி பிரச்சனை இந்த மாதிரி வந்து 2 நாள் 3 நாள் பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்து இருக்கும். அதனால் குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் தேங்காய் துருவல் சேர்க்காம இந்த சுண்டல் வந்து ரெடி பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.